பொதுக்காலம் ஏழாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் ஆயிரத்தில் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நட்பு கொள். நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்துவிட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகினேன். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாய் இரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூலாசிரியர் நண்பர்களை 3 வகைகளாக பிரிக்கின்றார். தன்னலம் தேடும் நண்பர்கள், விருந்துண்ணும் நண்பர்கள் மற்றும் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள். தன்னலம் தேடும் நண்பர்கள் தங்களது சுயநலத்தை மட்டும் நாடுபவர்கள். நெருக்கடியான வேளையில் நம்மோடு உடன் இருக்காதவர்கள். சில வேளைகளில் நமது பகைவர்களாக கூட மாறிவிடுவார்கள். விருந்துண்ணும் நண்பர்கள் பணம் இருக்கின்ற பொழுது உயிரான நண்பர்களைப் போல உரையாடுவார்கள், உறவாடுவார்கள். ஆனால் தாழ்ந்துவிட்டால் நம்மை பார்ப்பதை கூட தவிர்த்து விடுவார்கள். அதாவது தன்னலம் தேடும் நண்பர்களது மையம் அவர்களது சுயநலம், விருந்துண்ணும் நண்பர்களது மையம் பணம்.
இதற்கு மாறாக நம்பிக்கைக்குரிய நண்பர்களோ நம்மை பாதுகாக்கக்கூடிய கோட்டை போன்றவர்கள். துன்ப நேரத்தில் நம்மை விட்டு அகல்வதில்லை, இன்ப நேரத்தில் நம்மை அதிகம் சொந்தம் கொண்டாடுவதில்லை. அவர்களுக்கு நமது வசதிகள் முக்கியம் கிடையாது, மாறாக நமது உறவுதான் அவர்களுக்கு முக்கியமானது. நட்பு நம் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாகவே அதை தேர்ந்து தெளிந்து மேற்கொள்ள வேண்டும் என்கின்றார் சீராக்கின் ஞான நூலாசிரியர். 5 நட்புகள். நண்பரை விரைவில் நம்பிவிடாதே. பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு இழிவை கொண்டு வருவார்கள் என்ற இன்றைய முதல் வாசகத்தின் செய்தி நம் செவிகளில் ஒலிப்பது அவசியமானது. ஒரு தெருவில் இருந்த அடுத்தடுத்த இரு வீடுகளில் புதிதாக இரு குடும்பங்கள் வாடகைக்கு குடியேறின. இரு குடும்பங்களைச் சார்ந்த பெண்களும் மிக விரைவிலேயே நெருங்கி பழக ஆரம்பித்தனர். தங்களது தனிப்பட்ட அந்தரங்க செய்திகளை தங்குதடையின்றி பகிர்ந்து கொண்டனர். நாள்கள் ஆக ஆக ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களது நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது. அது எந்த அளவிற்கு சென்றது என்றால் அவர்கள் வெளிப்படையாகவே சண்டையிட ஆரம்பித்தனர். ஒரு முறை அவ்வாறு சண்டையிட்ட போது ஒரு பெண் அடுத்தவரை பார்த்து, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன் மாமியாரை சதி செய்து வீட்டை விட்டு வெளியேற்றியவள்தானே நீ என்றாராம். உடனே அந்த பெண், நீ மட்டும் என்னவாம், உன் நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் தீமூட்டி விடுபவள் நீதானே என்றாராம். தனிப்பட்ட அளவில் பகிர்ந்து கொண்ட அனைத்தையும் எல்லோர் முன்னிலையிலும் வெளிப்படுத்தி தங்களையே கேவலப்படுத்திக் கொண்டனர். தன்னலம் தேடும் நண்பர்களிடமும் விருந்துணும் நண்பர்களிடமும் சிக்கிக் கொண்டோம் என்றால் நமது வாழ்வு சீரழிய ஆரம்பித்துவிடும். இதற்கு மாறாக நம்பிக்கைக்குரிய நண்பர்களோ வாழ்வை சீர்படுத்துகின்றனர். சாக்ரட்டீஸ், நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பனை விட மேலான செல்வம் இந்த உலகில் ஏதுமில்லை என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களை, தன்னலமற்ற நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பர்களை கண்டடைவதற்கான வழியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் என்கின்றார் சீராக்கின் ஞான நூலாசிரியர். அதாவது, இறைவனை மையமாக கொண்டு தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் நபர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைப்பார்கள் என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. இதற்கு மாறாக மனித அறிவை மையமாக கொண்டு சிந்தித்து வெளிப்படையாக தெரியும் அழகு, பணம், பதவி, அறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் நட்புகளை ஏற்படுத்தினோம் என்றால் அவை ஆபத்தானவையாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நட்புறவில் மட்டுமல்ல, திருமண உறவிலும் ஒரு மனிதர் நல்லவராக ஆண்டவரை தேடக்கூடியவராக இருக்கின்ற பொழுது அவரது திருமண வாழ்வு செழித்தோங்கும் என்பது இன்றைய நற்செய்தியின் மைய செய்தியாக இருக்கின்றது. ஜபம். இறைவா, உம்மோடு உள்ள எம் உறவு சரியான ஒன்றாக இருக்கின்ற பொழுது, சரியான மனித உறவுகளை கண்டுகொள்ளும் வாழ்வாக எம் வாழ்வு இருக்கும் என்பதை நாங்கள் உணர வரந்தாரும். ஆமேன்.